Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு அழகான DIY லேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான தீபாவளி ஹோம் டெக்கர் ஐடியா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கார்ட் ஸ்டாக் எடுத்திருக்கேன் பர்பிள் கலரில். இது வந்து ஒரு சார்ட் பேப்பர் தான். இது வந்து நான் 18 cm by 18 cm ஸ்கொயராக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி 4 pieces வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 18 cm by 18 cm ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து கீழேருந்து ஒரு 5 cm, மேலேருந்து ஒரு 5 cm எடுத்திருக்கேன். ஸோ அந்த 10 cm வந்து நடுவில் நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி 5 cm இந்த சைட் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வரைய போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ், அந்த 4 pointயும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக நமக்கு சென்டரில் வந்து அந்த ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கு தான் ஸோ இதை வந்து ஒரு பென் நைஃப் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆக்ஸா பிளேட் இருந்தால் அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், ஒரு வேளை பென் நைஃப் இல்லைனா. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட் தான் வந்து பேசிக்கலாக நமக்கு வந்து லைட் வந்து வெளியில் தெரிகிற பார்ட் மாதிரி வரப்போகுது. ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுப்போம். இந்த மாதிரி நமக்கு வந்து 4 pieces நமக்கு தேவை. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 pieces நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிடில் பார்ட்டை. அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரில் வந்துட்டு நான் 4 cm by 18 cm வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெக்டாங்கிளும் நமக்கு 4 pieces தேவை. 4 pieces வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கார்ட் ஸ்டாக் தேவையில்லை, சாதாரண கலர் பேப்பரில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதுக்காக. அடுத்து வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாத் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில். இது வந்து நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது வந்து நெக்குக்கு இல்லை திக்னஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் தான். இது வந்து லேஸாக இருக்கும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து பட்டர் பேப்பர், அந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக வந்து அந்த பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் ஒரு 9 cm ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ண அந்த டைமண்ட் ஷேப்பை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அவ்வளோதான். அப்போ தான் வந்து அது கவர் பண்ணும் அதுக்காக. ஸோ நான் 4 sheetலேயும் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஈக்குவலாக ஃபோல்ட் ஆயிரும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஸ்கொயர் பீசஸில் வந்து நம்ம அதை ஒட்ட போகிறோம். ஸோ அதோட ஒரு பார்ட்டை வந்து ஒரு ஸ்கொயரில் ஒட்டிடுங்க, இன்னொரு பார்ட்டை இன்னொரு ஸ்கொயர் பேப்பரில், ஸ்கொயர் கார்ட் பேப்பரில் வந்து ஒட்டணும். இது வந்து நீங்கள் இந்த பிக்சரில் இருந்து நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ ஒன்று ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் 2nd, 3rd, 4th ஓட்டும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் நம்ம. கரெக்டாக அந்த லெவல் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த சைட்ஸும் ஒட்டி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4 sides ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு உல்லன் த்ரெட் எடுத்து நான் டாசல்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். டாசல்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 25 times வந்து நம்ம வைண்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி நம்ம வந்து டாசல்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் மேலேயும் வந்து அந்த உல்லன் த்ரெட்டை வச்சே வந்து நான் கட்டிக்கிறேன். ஸோ இதை அப்படி கட்டிட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு வந்து டாசல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். கீழே இருக்கிறது வந்து கட் பண்ணிவிட்டு
ஈவன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ நமக்கு தேவையான டாசல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பர் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த ஒயிட் பேப்பர் நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் கோல்டன் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க நாலு ரோல்ஸ்லையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம ஒட்டணும் இல்லையா, அது காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் ஒரு ரோப் வச்சுட்டு அதோடய அவுட்லைன் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நான் சுற்றி ஒட்டிடுறேன். நீங்கள் இந்த த்ரெட் தான்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட வந்து என்ன லேஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டலாம். வேறு காட்டன் த்ரெட் கூட நீங்கள் வந்து ரெண்டு மூணாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் இருந்ததுன்னா வந்து இது திக்காக இருக்கிறதுனால நான் வந்து அதை அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்போசிட் சைடில் மட்டும் நான் மிரர்ஸ் வச்சு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். மிரருக்கு பதிலாக வந்து பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஆப்போசிட் சைடில் மட்டும் ரெண்டு சைட்ஸில் மட்டும் நான் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம நாலு ஸ்கொயர் பார்ட்லேயும் வந்து பண்ண போகிறோம். மேலே எத்தனை மிரர் ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் ஒட்டணும். ஸோ இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி வந்து ஃபோர் சைட்ஸும் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். காய வச்சு பண்ணால் வந்து அதோடய அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும், அது நகர்ந்து வராது அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து அந்த கோல்டன் கலர் ரோல்ஸும் வந்து காஞ்சிருச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ஸ்கொயர் ஜாயின் ஆகிற இடம் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் ரா எட்ஜாக தெரியுது. அந்த ரா எட்ஜை கவர் பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த கோல்டன் கலர் ரோல் வச்சு நான் கவர் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நாலு சைடும் கவர் பண்ணியாச்சு. இதையும் நீங்கள் ஒட்டிட்டு நல்லா காய விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு காட்டன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு எத்னிக் டிசைனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ப்ளூ அண்ட் பர்பிள் இருக்குது, இந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது, அதனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து அந்த ஸ்கொயரோட மேல் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மேல் பார்ட்டில் நாலு சைடும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் இந்த லேசர். கரெக்டாக வந்து பொசிஷன் பண்ணி ஒட்டிக்கோங்க. அந்த ரா எட்ஜ் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு டிசைனர் லுக்கும் கொடுக்கும். இப்போ அந்த ஸ்டிக் மேலே வந்து அந்த ரா எட்ஜ் தெரியுது இல்லையா, அதுக்காக வந்து நான் ஒரு கோல்டன் கலர் பீடை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த ரா எட்ஜஸ்லாம் கவர் ஆகி பார்க்குறதுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி டாசல்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அந்த டாசல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிசைனர் லுக் ஆக்குறதுக்காக வந்து அதில் வந்து நான் ஒரு பீட்ஸ் வந்து நான் கோர்க்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டன் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் தான். அதில் வந்து நான் ரெண்டு அந்த டாசல்ஸோட மேலே பார்ட்டில் ரெண்டு சைடும் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து என்ன பீட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பேர்ல் பீடும் ஒரு சின்ன பீடும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நாட் போட்டுருங்க. ரெண்டு நாட் போட்டிங்கன்னா அது செக்யூர் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நான் நாலு டாசல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நாலுத்துக்கும் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நாலுத்துக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எங்கே வரப்போகுதுன்னா, அந்த ஸ்கொயர் அந்த நம்மளோட லேட்டனோட கீழ் பார்ட்டில் வரப்போகுது. அதை வந்து நாலா சைடும் வந்து அந்த த்ரெட்டை வந்து நாலு கார்னர்லேயும் உள் சைடில் ஃபெவிகால் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லேட்டனை தொங்க விடுறதுக்காக
மேல் பார்ட்டில் வந்து நான் வந்து அதே த்ரெட்டு நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒட்டினோம் இல்லையா அதே த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாலு கார்னர்லேயும் வந்து ஹோல்ஸ் போட்டு நான் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிறேன் அந்த த்ரெட்டை. ஸோ தட் அந்த நாலையும் எடுத்து நம்ம தொங்க விடும்போது ஈஸியாக இருக்கும். நாலையும் நீங்கள் வந்து இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கூட இன்னொரு த்ரெட் வச்சு நீங்கள் சின்னதாக கட்டிக்கலாம். ஸோ தட் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகும். இப்படி தான் இருக்குது இதோட ஃபைனல் லுக். ஸோ நான் வந்து இதை இப்போது லைட் போட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபெஸ்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹோம் டெக்கார் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது லுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஐஒய் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.